ஹலோ ஃபுட்டீஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெடி ஸ்டெடி குக் வித் கே வித வித சமையல் தினம் தினம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உடனுக்குடன் பாருக்க இப்ப நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்னோ ஸ்வீட் ரொம்பவே சிம்பிளா பண்ணலாம் பாக்குறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபார் இங்கிலீஷ் வேர்ஷன் ஆஃப் ஸ்னோ ஸ்வீட் ப்ளீஸ் செக் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் பால் இரநூத்தம்பது எம்எல் சர்க்கரை கால் கப் கார்ன்ஃபிளர் மாவு தேங்காய் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கூலிங் டைம் எடுத்துக்கோ இது ரெண்டு பேருக்கு சர்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பால் காய்ச்சிடலாம் இது கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க பால் நான் ஏற்கனவே கொஞ்சம் காய்ச்சி வச்சதுனால டேரெக்டாக அதில் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன் சர்க்கரை நல்லா கரையட்டும் கரைஞ்சோடனே அது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிரும் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க இப்போது இந்த திக்கான பாலை எடுத்து பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலில் நீங்கள் ஃபர்ஸ்டே கொஞ்சம் கீ வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நாம் ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நான் ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணுன்னு ஒரு பவுல் எடுக்க போகிறேன் இப்போ வெளியில் பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட ஓரங்கள் ரொம்பவே ஈஸியாக வெளியில் வரும் நல்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நாம தேங்காய் திருவல்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அந்த பனி ஸ்வீட்டுங்கிறதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிளா இது இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு மேல கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் வாவ் சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நல்ல சாஃப்டா ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக உங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்